ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு தோல் நோய்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மூன்று முக்கியமான தைலங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மூன்று தைலங்களுமே எந்தெந்த ஸ்டேஜ்ல யார் யார் வந்து உபயோகப்படுத்தலாம், யார் யாருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்க போகுது, இதை எப்படி வந்து தயார் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் இந்த தைலத்தை பத்தி தனித்தனியா கூட சில வீடியோக்கள் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்கறேன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த அருகன் தைலம். அருகன் தைலம் அப்படின்றது அருகம்புல், தேங்காய் எண்ணெய், பசும்பால், பரங்கி சக்கை, அதிமதுரம் இதெல்லாம் வந்து கலந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு தைலம் தான் வந்து இந்த அருகன் தைலம். இது வந்து தோல் நோய்கள்ல ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, உங்களுக்கு வந்து அரிப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு உடல்ல திடீர்னு வந்து அரிப்பு ஏற்படுது, இந்த அரிப்பு வந்து என்ன காரணங்கள்னால வேணாலும் ஏற்படலாம். டைட்டான ட்ரெஸ் வந்து நம்ம போடுறதுனால அந்த வியர்வையின் காரணமாக வரக்கூடிய அரிப்புகள், அல்லது வியர்வை துவாரத்தை நீங்க சோப்பு அதிகமா யூஸ் பண்றதுனால அடைச்சுக்கிடுச்சுன்னா வரக்கூடிய அரிப்புகள், தோல்ல ஏற்படக்கூடிய தடிப்பு, இல்ல அப்படின்னா ஸ்கின் கலர் டோன் வந்து சேஞ்ச் ஆகும், அதாவது தேமல் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு முகத்துல, கழுத்துல, முதுகு பகுதியில எங்க வேணாலும் இந்த தேமல் வந்து வரும். அது எப்படின்னா ரவுண்ட் ரவுண்டா திட்டு திட்டா வந்து ஒயிட் பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். சோ அதுக்கு அடுத்ததா வந்து இந்த பூச்சி வெட்டு, புழு வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்படின்னா என்னன்னா சில பேத்துக்கு இங்கனக்குள்ளெல்லாம் பார்த்தோம்னா ரவுண்ட் ரவுண்டா திட்டு திட்டா முடி இருக்காது, உதிர்ந்துரும், இருக்க இடத்துல இருந்து விழுந்துரும். அதே மாதிரி தலையில அங்கங்க வந்து முடிகள் இருக்க இடத்துல அந்த புழு வந்து அதனுடைய வேர்களை வந்து கழிச்சு முடிய வந்து வலுவிழந்து முடிய வந்து விழுக சொல்லிட்டு அந்த இடத்துல சொட்ட சொட்டையா வந்து திட்டு மாதிரி இருக்கும். சோ அந்தனால பாதிக்கப்பட்டவங்கள இல்ல, வெயில் காலத்துல வேர்க்குரு வந்து உங்களுக்கு அரிப்பு வருது, அந்த வேர்க்குரு போகணும் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கவங்க, இவங்க எல்லாமே வந்து இந்த அருகன் தைலத்தை வந்து உபயோகிக்கலாம். அருகன் தைலம் எப்படி இருக்கும்னா, இதா இருக்குல்லையா, என்கிட்ட இப்போதைக்கு அருகன் தைலம் மட்டும் நான் வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல. பேசிக்கா வந்து ஸ்கின்ல ஏற்படுற பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கு இதுதான் வந்து அருகன் தைலம். சோ இதுல இருக்க பிராண்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணல, பிராண்ட் வந்து நீங்க எதுல வேணாலும் வாங்கிக்கலாம். எனக்கு அருகாமையில நாட்டு மருந்து கடையில இந்த அருகன் தைலம் வந்து கிடைச்சிச்சு. நீங்களும் உங்களுக்கு அருகாமையில் உள்ள நாட்டு மருந்து கடைகள்ல இந்த அருகன் தைலத்தை வாங்கி பேசிக்கா உங்களுக்கு உடம்புல அரிப்பு ஆரம்பிச்சுனாலே நீங்க வந்து இதை உபயோகப்படுத்தலாம். இது வந்து ஒரு ஆரம்ப நிலையில இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தைலம். நீங்க மத்த எதுவுமே கூட ஆயில்மெண்ட் கூட போசணும்னு அவசியம் இல்ல. சோ நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கல அப்படின்றவங்க கீழே ஆன்லைன்ல வாங்குற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நான் கொடுக்கறேன், அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயும் பை பண்ணிக்கலாம். கிடைக்காதவங்களுக்கு இல்ல நான் ஓனாவே வீட்டுல வந்து தயாரிக்கணும் அப்படின்னா, நான் இந்த அருகன் தைலத்தை இதுக்கு முன்னாடி பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை பாருங்க. அதுல இருந்துட்டு இல்ல தயாரிக்கிற முறை நீங்க ஆன்லைன்ல வந்து படிச்சுக்கலாம். சோ படிச்சுட்டு எவ்வளவு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இதை வந்து கலக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆன்லைன்ல படிச்சுட்டும் நீங்க இந்த அருகன் தைலத்தை வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் வீட்லயே யூஸ் பண்றவங்க. நம்ம வீடியோல அடுத்ததா பாக்க போறது வெட்பாலை தைலம். வெட்பாலை தைலத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இத பத்தி தைலத்தை பத்தி அதனுடைய பயன்களை பத்தினும் ஃபுல்லா வெட்பாலை தைலம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே வந்து நான் போட்டிருக்கேன். இது பாக்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுக்கறேன், பாத்துக்கோங்க. வெட்பாலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அனைத்து விதமான சரும நோய்களுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு பல மாதங்களாக இருக்கக்கூடிய தோல் நோய்கள், அது தேமலா இருக்கட்டும், சொரியா இருக்கட்டும், படையா இருக்கட்டும், சிரங்கு, கரப்பான், பெரிய பூஞ்சை தொற்று, உடல்ல அரிச்சு அரிச்சு நீங்க சொரிஞ்சு காயமாயிருந்து காயங்கள் மூலமா ரத்தங்கள் வெளிப்பட்டு நீங்க எங்க பார்த்தாலும் உங்க உடம்பு புறம் புண்ணா இருக்கு அப்படின்னா கூட நீங்க இந்த வெட்பாலை தைலத்தை யூஸ் பண்ணலாம். வெட்பாலை தீர்க்காத சரும நோய்களே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த நாள்பட்ட சரும நோய்களை தீர்க்கக்கூடிய இந்த வெட்பாலை தைலத்தை நீங்க வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணலாம். பட் இதுக்கு இந்த மரங்களை நீங்க வந்து அடையாளம் கண்டுபிடிக்கணும். இந்த வெட்பாலை மரத்தை வந்து நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சு அதை வந்து தேங்காய் எண்ணெயில அந்த இலைகளை வந்து வெட்டி போட்டு சூரிய புடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாட்கள் வந்து வெயில்ல வந்து நீங்க அதை வச்சு அதை எடுத்து தயாரிச்சு யூஸ் பண்ணணும். பட் அப்படி தெரியாதவங்க நாட்டு மருந்து கடைகள்ல இந்த வெட்பாலை தைலத்தை நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். சோ அப்படி நாட்டு மருந்து கடைக்கு உங்களால போக முடியலன்னா ஆன்லைன்ல பை பண்ற லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். சோ நீங்க வாங்கி பை பண்ணிக்கலாம். அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும் மிகச் சிறந்தது இந்த வெட்பாலை தைலம். நம்ம வீடியோல அடுத்து பார்க்க போறது சிவனார் வேம்பு குழி தைலம். இதை எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அருகன் தைலத்தால குணப்படுத்த முடியாத தோல் நோய்களும்,
வெப்பாலையால தீக்க முடியாத நோய்களே கிடையாது, சர்ம நோய்களே கிடையாது. பட் அதுக்கும் வந்து கட்டுப்படாம ஒரு முத்தன ஸ்டேஜ்ல ஒரு 5 வருஷமா 10 வருஷமா வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம சொரிஞ்சுகிட்டே இருந்து உடம்பு ஃபுல்லா பரவிருச்சு அப்படின்னா அவங்களுக்கான ஒரு தைலம் தான் வந்து சிவியர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தான் இந்த சிவனார் வெம்புக்குழி தைலம். சோ இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல உள்ளவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு மூலிகை செடி தான் சிவனார் வேம்பு அப்படின்றது. அன்றரித்தான் பூண்டு அப்படின்னு இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. இயற்கையிலேயே ரொம்ப பச்சையா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில எரியக்கூடிய தன்மை உடையதுதான் இந்த சிவனார் வேம்பு அப்படின்ற இந்த செடி வகை. இத வந்து விறகு இல்லாத சமயத்துல அந்த காலத்துல அப்படியே இந்த செடிகளை பிடுங்கி எரிச்சதாகவும் சொல்றாங்க. இதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, இந்த செடிகளை பிடுங்கி தீயில எரிச்சு அந்த சாம்பலை தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி காய்ச்சி வந்து இதை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கும் இந்த செடிகளை நீங்க வந்து கண்டுபிடிக்கணும், அடையாளம் கண்டுபிடிக்கணும். சோ இந்த சிவனார் வேம்பு செடியை அடையாளம் கண்டுபிடிச்சு நீங்க எரிச்சு சாம்பலாக்கி அதை வந்து தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி யூஸ் பண்றதா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதையும் நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல சிவனார் வேம்பு குழி தைலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல இதனுடைய லிங்க் வந்து எனக்கு கிடைக்கல, ஆன்லைன்ல இந்த தைலம் வந்து அவைலபிளா இல்ல. ஒருவேளை அவைலபிளா இருக்கும் பட்சத்துல நான் வந்து அதை சர்ச் பண்ணி எடுத்து உங்களுக்கு ஆன்லைன்ல பை பண்றதுக்கான லிங்க் வந்து கீழே வந்து போஸ்ட் பண்றேன். சோ இதையும் வந்து நீங்க தோல் நோய்களுக்கு வாங்கி யூஸ் பண்ணலாம். சொரியாசிஸோட முத்துன ஸ்டேஜுக்கு வந்து இந்த தைலம் வந்து ரொம்ப பெஸ்டா வந்து ரிசல்ட் தருது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதனால இந்த மூணு தைலமும் தீர்க்காத சர்ம நோய்கள் வந்து கிடையாது. உங்களுக்கு எந்த விதமான சர்ம நோய்களா இருந்தாலும் சரி, அரிப்பு, சொறி, சிறங்கு, படை, சொரியாசிஸ், கால, ஒரு வண்டு கடி, பூச்சிக்கடி, இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து இந்த மூணு தைலங்களை நான் சொன்ன ஸ்டேஜ் முதல் ஸ்டேஜ், சோ நடுத்தரம், அடுத்து வந்து ஃபைனல் வந்து சிவியர் ஸ்டேஜ், சோ இத பிரிச்சு நீங்க அந்தந்த தைலங்களை நீங்க வந்து உபயோகப்படுத்திக்கலாம். எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஊர்களிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் நான் வந்து இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். மூணுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ தோல் நோய்களை பத்தின ஒரு ஒட்டுமொத்த விஷயத்தையும் அடக்கியதுதான் இந்த மூணு தைலமும். இந்த மூணு தைலமும் வாங்கி யூஸ் பண்ணுங்க, பயனடைங்க, எல்லாரும் வந்து ஆரோக்கியமா இருங்க. இது போக உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ குறிப்புகள் நீங்க என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். வேற ஏதாவது டிப்ஸ் வந்து தெரிஞ்சுனாலும் நீங்க என் கூட வந்து ஷேர் பண்ணலாம். நான் வந்து அதை வீடியோவா பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். நம்மளுடைய தமிழ் சொந்தங்களும் தமிழ் நண்பர்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒருத்தர் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால உங்களால முடிஞ்ச தகவல்களை எனக்கு nextday360@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க அனுப்பலாம். இந்த வீடியோல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடைய பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.